வெல்கம் டு கேபிள்ஸ் பிளேஸ் டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பெனிடெக் கம்பெனியோட ஒரு ஆப்டிக்கல் மீட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை வந்து அன்பாக்சிங் பண்ணி இதையும் டிவிசர் AE120 கம்பேரிசன் பண்ணி பார்ப்போம். அதாவது எது நல்லா அக்யூரஸியாக காட்டுது அப்படின்னு பார்ப்போம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, லோ பட்ஜெட் ஆப்டிக்கல் மீட்ரு எவ்வளவு, அதை பற்றி ஒரு ரிவ்யூ வீடியோ போட சொல்லியிருந்தார். அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணோம். இதோட விலை வந்து 1500 ரூபா. உள்ளே எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். உள்ளே வந்து ஆப்டிக்கல் மீட்ரு இருக்குது. அதுக்கடுத்து ஒரு RJ45 செக் பண்ண டெஸ்ட் ரிமோட் இருக்கு, இதையும் செக் பண்ணி பார்த்துருவோம். ப்ளஸ் ஒரு யூசர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் புக் இருக்கு. ஓகே, இப்போ வந்து இதை ஓபன் பண்ணி செக் பண்ணிடுவோம். இந்த மீட்ரு வந்து AAA பேட்டரியிலே வேலை செய்யும். ஃபஸ்ட்டு நம்ம பேட்டரி போட்டுக்குவோம். இதில் வந்து சார்ஜிங் அதிகலாம், அதனால் ரீசார்ஜபிள் பேட்டரி கூட நம்ம போட்டுக்கலாம். ஓகே, இது வந்து -50 to +26 வரை வேலை செய்யணும். பின் சைட்லேயே போட்டிருக்காங்க, நம்ம இதை கூட செக் பண்ணி கூட பார்த்துருவோம். ஓகே, இப்போ ஆன் பண்ணிக்கிடுவோம் என்னெல்லாம் இருக்குன்னு. ஓகே, இப்போ வந்து ஆன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஆன் பண்ணது பட்டனு. அடுத்து வந்து ரெஃபரன்ஸ், அதாவது கடைசியாக எவ்வளோ ஆப்டிகல் பவர் கொடுக்குமோ அந்த ரெஃபரன்ஸ் பட்டன் வாங்கணும்னா அந்த ரெஃபரன்ஸில் மேலே சேவ் ஆகி இருந்துக்கிடும். அதுக்கடுத்து எல்இடி லைட் பட்டனு, இதில் வந்து ஒரு எல்இடி லைட் வச்சுருக்காங்க, அந்த லைட்டுக்குள்ளே எல்இடி பட்டனு. அதுக்கடுத்து லைட் பட்டன், லைட்டுனா இந்த டிஸ்பிளேயோட லைட்டை வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம், அதுக்குள்ளே லைட் பட்டனு. ப்ளஸ்ஸு DBM to DB சுவிட்ச் ஓவர் பட்டனு. ஓகே, அதுக்கடுத்து வேவ் லென்த் செலெக்ஷனுக்குள்ள பட்டனு, அதாவது இதில் வந்து வேவ் லென்த் செலக்ட் பண்ணிக்கலாம். 15:50, 16:25, 16:50, 80:50, 13:00, 13:10. ஓகே, இப்போ வந்து 15:50 வச்சுக்கிடுவோம். ஒரு ஆப்டிக்கல் பவரை கொடுத்து நம்ம வந்து செக் பண்ணிடுவோம். வேறு என்னெல்லாம் அந்த மீட்டரில் இருக்குது அப்படின்னா, மேலே ரெண்டு போர்ட் இருக்குது, VFL லைட்டுக்குள்ளே போர்ட் ஒன்று, அடுத்து OPM ஆப்டிக்கல் பவர் மீட்ரு ஆப்டிக்கல் இன்புட் கொடுத்து ஆப்டிக்கல் பார்க்குது. VFLக்கு வந்து இந்த லைட் பட்டனை அமுக்கிக்கிட்டே இருந்தோம்னா VFLக்குள்ள லேசர் லைட் வந்து அடிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ வந்து ஆப்டிக்கல் பவர் கொடுத்து பார்த்துருவோம். இது வந்து EDFA சிக்னலுங்கிறனால 15:50 வந்து செலக்ட் பண்ணியாச்சு. ஓகே, -1.7 காட்டுது. இது வந்து இந்தமாதிரி பேட்ச் கார்டு எப்படி இப்படியும் கொடுத்துக்கலாம், இல்லைனா இதுக்கு கனெக்டரு தனியாக வாங்கணும். இந்தமாதிரி கனெக்டர் வழியாக கூட நம்ம கொடுத்து பேட்ச் கார்டை கான்ஸ்டண்ட்டாகவே மாட்டிக்கலாம். இது வந்து மீட்டரோட வரல, தனியாக நம்ம வாங்கியிருக்கோம். இப்போ வந்து நம்ம EDFA-ல வர ஆப்டிக்கல் சிக்னலை தான் இன்புட் கொடுத்து செக் பண்ண போகிறோம். அதனால் முதல் வேவ் லென்த்தை 15:50 வச்சுக்கிடுவோம். ஓகே, இப்போ வந்து சிக்னல் கொடுக்கலை, -50 காட்டுது. இந்த மீட்டரில் வந்து லோன் காட்டும், அதில் -50 காட்டுது. இப்போ வந்து சிக்னலை கொடுத்து பார்த்துருவோம். கரெக்டாக -1.16. ஓகே, இப்போ வந்து இதே ஆப்டிக்கல் போகிற இதில் கொடுத்துருவோம். இதுலேயும் வேவ் லென்த்து 15:50 தான் இருக்குது. -1.53. ஓகே, கரெக்டாக 39 பாயிண்ட் வந்து இதில் வந்து வேரியேஷன் இருக்குது. அதாவது இதில் 1.53 காட்டுது, இதில் வந்து 1.16 காட்டுது. அதாவது 33 பாயிண்ட் கூட வருத மாதிரி இது காட்டுது. ஓகே, இப்போ வந்து EDFA சிக்னலை செக் பண்ணிட்டோம். அடுத்து வந்து OLT-ல வர இன்புட்டை வந்து எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்து அதோடய அக்யூரசி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு இப்போ லைவாக பார்த்துருவோம். அதுக்கு முன்னே இதில் வேறு என்னெல்லாம் இருக்குன்னா, கீழே USB போர்ட் இருக்குது, அதாவது 5 வோல்ட்டு இன்புட் கொடுக்க மாதிரி. இது வழியாக ரீசார்ஜபிள் பேட்டரி நம்ம பின்னாடி போட்டிருந்தோம்னா இது வழியாக நம்ம வந்து பேட்டரியை சார்ஜ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் RJ45-க்குள்ளே போட்டிருக்கு, இது வச்சு நம்ம இந்த லேண்ட் கேபிள் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணிக்கலாம். அதையுமே இப்போ டெஸ்ட் பண்ணியே பார்த்துருவோம். அதுக்கு நம்ம லேண்ட் கேபிள் எடுத்துருக்கோம். ஒரு சைடை வந்து நம்ம மீட்டரில் கொடுத்தாச்சு, இன்னொரு சைடை இந்த நெட்வொர்க் டெஸ்ட் ரிமோட்டுன்னு இது வந்து மீட்டரோடய வந்துச்சு, இதில் கொடுப்போம். ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ இந்த கேபிள் வந்து கனெக்டிவிட்டியாக இருக்கா அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு வந்து இந்த DBங்க பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ப்ரெஸ் பண்ணோம்னா RJ45 வந்து மாறிடும், மாறினோடனே காட்டும். இப்போ வந்து வரிசையாக எல்லாத்துலேயுமே லைட் வந்து அடிக்கி, 8வது வந்து ஓகே இல்லை, இது வந்து ஒரு ஃபால்ட்டு கேபிள் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட
தெரியும். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு வரை அடிக்கி, எட்டாவதுல வந்து அடிக்கல. அதாவது உள்ள உள்ள ஒன்று வந்து கட்டாக இருக்குது ஃபால்ட் கேபிள்ங்கிறனால, இது கரெக்டாக தான் காட்டுது. இப்போ வந்து ஒரு நல்ல கேபிளை போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். இப்போ வந்து ஒரு புது லேன் கேபிளே எடுத்துருக்கோம், இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். இன்னொரு சைடை டெஸ்ட் ரிமோட்டில் கொடுத்துருவோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு, எட்டுலேயுமே லைட் அடிக்கும். அப்போ ஓகே, இந்த லேன் கேபிள் வந்து நல்லாயிருக்கு. இந்த மீட்டரில் எனக்கு பிடிச்சது இந்த ஒரு ஆப்ஷன் தான், லேன் கேபிள் டெஸ்ட் பண்ண ஆப்ஷன் இருக்குது. அதுக்கடுத்து 1500 ரூபாய்க்கே இதில் பில்டினா விஎஃப்எல் இருக்குது. நம்ம விஎஃப்எல் தனியாகனாலே 400 ரூபா 500 ரூபா வரும். இது வந்து பில்டினா இதில் இருக்குது, அது இந்த இதில் நல்லது தான். ஆனால் அக்யூரசி வந்து ஒரு 30 பாயிண்ட் வந்து வித்தியாசம் காட்டுது. அதேமே இப்போ நம்ம ஓஎல்டியிலேருந்து வர பான் போகிறோம், கரெக்டாக காட்டுதா இல்லை அதுலேயும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு இப்போ வந்து செக் பண்ணிடுவோம். ஓகே, இப்போது ஓஎல்டியிலேருந்து வர ஆப்டிகல் பவர் வந்து செக் பண்ணிடுவோம். அதுக்கு பான் ஒன்னில் ஒரு ஃபுல் பேட்ச் கார்டு போட்டு அதில் எவ்வளோ ஆப்டிகல் அவுட் புட் வருது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு AU120 பார்த்துக்கிடுவோம், 1490 செட் பண்ணிக்கிடுவோம். இப்போ வந்து பேட்ச் கார்டு எடுத்து உள்ளே கொடுப்போம், எவ்வளோ வருதுன்னா +7.72 வருது. ஓகே, இது அப்படியே எடுத்து மினிடெக்கில் உள்ள மீட்டரில் கொடுப்போம், இதையும் 1490 வேவ் லென்த்துக்கு செட் பண்ணிக்கிடுவோம். ஓகே, இதில் வந்து 8.5 காட்டுது, கிட்டத்தட்ட 33 பாயிண்ட் வித்தியாசம் இருக்குது. இடிஎஃப்ஏ சிக்னலில் 39 பாயிண்ட் வித்தியாசம் இருந்தது, இதில் 33 பாயிண்ட் வித்தியாசம் இருக்குது. ஆனாலுமே இந்த பட்ஜெட் ரேட்டுக்கு இந்த இது வந்து ஒருத்தான ப்ராடக்ட் தான். மூடத்தில் உள்ள ஆப்டிக்கல் பவரை வந்து டைரெக்டாக மீட்டரில் கொடுத்து செக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு மூடத்தில் எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கிடுவோம், -15.52 வந்திருக்கு. இப்போ அதை அப்படியே எடுத்து ஃபஸ்ட்டு டிவிசரில் உள்ள மீட்டரில் கொடுத்து பார்ப்போம் எவ்வளோ காட்டுதுன்னு. -15.49, 3 பாயிண்ட் மட்டும் கம்மியாக காட்டியிருக்கு, வெறும் 0.3. இப்போ இதில் கொடுத்துருக்கோம் -15.30 வரை காட்டியிருக்கு. அப்போது இதில் 22 பாயிண்ட் வந்து வித்தியாசம் இருக்குது. ஓகே, ரெண்டுக்குள்ள உள்ள அக்யூரசி வித்தியாசத்தை வந்து நம்ம பார்த்தோம். இது வந்து ஒரு +0.30 வந்து வித்தியாசம் காட்ட தான் செய்யுது. ஆனால் இதோட ரேட் வந்து 16500 ரூபா, இது வந்து வெறும் 1500 ரூபா தான். ஸோ இந்த ரேட்டுக்கு வந்து RJ45 டெஸ்டரு விஎஃப்எல் +LED லைட்டோடு இருக்கிறதுனால இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். ப்ளஸ் இதோட மேனுவல் புக்லேயே கூட போட்டிருக்காங்க, அதாவது +5% வந்து வித்தியாசம் இருக்க தான் செய்யும் அப்படின்ட்டு. அடுத்து இந்த இதில் அடாப்டர் இல்லாமல் டைரெக்டாகவே கூட பேட்ச் கார்டு கொடுத்து ஆப்டிக்கல் பவர் வந்து செக் பண்ணிக்கலாம். எஸ்சி எஃப்சி எஸ்டி மூணு இதோட டைப்பான பேட்ச் கார்டில் உள்ள ஆப்டிக்கல் பவர் வந்து இதில் செக் பண்ணிக்கலாம். ப்ளஸ்ஸு விஎஃப்எல்ல கூட நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, ரைட், எல்லாமே நல்லதாக ஒர்க் ஆகுது. ஓகே, சரிட், மேலும் இது போன்ற டெக்னிக்கல் தகவல்களுக்கு நமது கேபிள் ஸ்பேசர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.